2007 அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்திலே ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வந்து 31/12/2007 அரசு பதிவிதழிலே வெளியிட்டாங்க. இந்த சட்டத்தை அமல்படுத்தினாங்க. அந்த சட்டம் என்னன்னா, பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம். உங்களை முதியோர்னு சொல்லல, உங்களை வயசானவங்க சொல்லல, இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள், இந்த நாட்டினுடைய உயர்ந்த நிலையில இருக்கிற மூத்த குடிமக்கள், இந்த மூத்த குடிமக்களுடைய பராமரிப்பு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கு இந்த ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனம் இந்த மாவட்டத்திலே பெரிய நீதிபதி, மாவட்ட நீதிபதி. ஒரு காலத்துல நீதிபதியே பார்க்கணும் என்ன ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து நீதிமன்றத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு அறையில இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஹெல்பேஜ் இந்தியா மூலம் மாவட்டத்தில் பெரிய நீதிபதி, மாவட்ட நீதிபதி அவங்க வந்திருக்காங்க உங்களுக்கு பேசுறதுக்கு. அதுபோல இலவச சட்ட உதவி மையத்தினுடைய செயலாளர் ஐயா சார்பு நீதிபதி உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. ஆக நீங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை நாடி சென்ற காலம் போய் இன்றைக்கு நீதிமன்றங்கள் நீதிபதிகள் உங்களுக்கு சட்டத்தினுடைய விழிப்புணர்வை கொடுப்பதற்காக உங்க இருக்கையை உங்க இடத்தை தேடி வந்திருக்காங்க. இது நாட்டினுடைய பெரிய மாற்றம். ஆக உங்களுடைய நலனுக்காக நீதிபதிகள் உங்கள் முன்னால் வந்து உங்களுக்கு சட்ட விழிப்புணர்வு கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இந்த மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம், மூத்த குடிமக்கள்னா யாரு? இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க, 60 வயது நிறைவடைந்தவர்களும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் மூத்த குடிமக்கள். இந்த மூத்த குடிமக்களுக்கான சட்டம் தான் இன்றைக்கு நாட்டிலே நிறைவு கொண்டிருக்கிற சட்டத்தின் மூலம் உங்களுக்கு பயனை கொடுக்கக்கூடிய ஒன்றிலே வந்திருக்கு. சரி, மூத்த குடிமக்கள் என்னென்ன கேட்கலாம், என்ன உரிமை இருக்கு? இந்த சட்டத்தில் செக்ஷன் 5 சொல்றாங்க, யாருக்கிட்ட ஜீவனாம்சம் கேட்க முடியும், வாழ்வியல் படித்தொகை யார்கிட்ட கேட்க முடியும்? தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்கலாம். அவங்க இளவரா இருக்கக்கூடாது, சின்ன பிள்ளைங்களா இருக்கக்கூடாது, மூத்தவர்களா, இளவர்களுக்கு மேல மூத்தவர்களா பிள்ளைங்க இருந்தாங்களா அவங்கள்ட்ட வந்து நீங்க உங்களை பராமரிக்கல, எனக்கு சாப்பாடு போடல, எனக்கு துணிமணி வாங்கி கொடுக்கல, என்னுடைய மருத்துவ செலவை அவங்க கவனிக்கல, என்ன கவனிக்கல, அதனால என்னுடைய பிள்ளைகள் பேரன்கள் மகள்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க ஜீவனாம்ச தொகை பெறுவதற்கான வழிவகையே இந்த சட்டத்துல செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா உங்களை அந்த மகன்கள் மகள்கள் பேர பிள்ளைகள்லாம் உங்களுடைய சொத்தை எழுதி வாங்கிட்டு, ஐயா சொன்னாங்க சொத்தை எழுதி வாங்கிட்டு, அதன் பிறகு உங்களை பராமரிக்க உங்களுக்கு சாப்பாடு போட முடியாம விட்டுட்டாங்கன்னா நீங்க எழுதி கொடுத்த அந்த நிலத்தை கூட ரத்து செய்வதற்கு இந்த சட்டத்துல வழிவகை இருக்குது. சரி, இந்த மூத்த குடிமக்கள் எப்படி எல்லாம் போய் யாருக்கிட்ட மனு கொடுக்கறது? எப்படி என்ன, என் பிள்ளைங்க எனக்கு சோறு போடல, கஞ்சி ஊத்தல, கால் வயிறு கஞ்சி ஊத்தல, துணிமணி எடுக்கலன்னு யார்கிட்ட போய் மனு கொடுக்கறது என்று உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழும். இங்க தீர்ப்பாயம் ஒண்ணு இருக்கு, அந்த தீர்ப்பாயத்துடைய தலைவரா சப் கலெக்டர் இருக்காருங்க, அங்க நீங்க போய் மனு கொடுக்கலாம். இல்ல உங்களால முடியல அப்படி இருக்கும்போது உங்களுக்கான பிரதிநிதியா யாராவது போய் மனு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எந்த தொண்டு நிறுவனத்தை சார்ந்து இருக்கீங்களோ அந்த தொண்டு நிறுவனம் உங்களுடைய நிலைமை, உங்களுடைய புள்ள வந்து சாப்பாடு போடல, துணிமணி வாங்கி கொடுக்கல என்றதுக்காக Hey!